வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மூவ் என்டிட்டிஸ் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. மூவ் என்டிட்டிஸ், காப்பி என்டிட்டிஸ், ரொட்டேட் என்டிட்டிஸ், ஸ்கேல் என்டிட்டிஸ், ஸ்ட்ரெச் என்டிட்டிஸ். இப்போ இதை தான் நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு சின்ன டிராயிங் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். இது சிம்பிள் தான், நீங்களே வரைஞ்சி வச்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மூவ் என்டிட்டிஸில் ஸ்டார்டிங்கில் மூவ் என்டிட்டிஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்க. மூவ் என்டிட்டிஸ்னால் என்னென்னா, ஒரு டிராயிங்கை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டிராயிங்கை அப்படியே மூவ் பண்ணுறதுனால மூவ் பண்ணிக்கலாம், இந்த சர்க்கிளை மட்டும் நான் மூவ் பண்ணுறதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து என்னன்னா செலக்ட் ஐட்டம், எந்த ஐட்டத்தை வந்து நம்ம மூவ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணும். நான் அந்த சர்க்கிளை வண்டி மூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை கிளிக் பண்ணிட்டேன். கீப் ரிலேஷனாக அதில் உள்ள ரிலேஷனை கீப், அது வந்து கடைபிடிக்கிற மாதிரி வச்சுக்கிறது. நான் ரிலேஷன்ஸை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் என்ன ரிலேஷன் இருக்குன்னா, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு, மூணு பாயிண்ட்டும் ஹரிசாண்டல் ரிலேஷனில் மெயின்டைன் ஆகுது. இப்போ மூவா ஃப்ரம்னு இருக்குது, எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மூவ் பண்ணுமோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட்டு, ஓ சாரி, பாயிண்ட்டை டெலிட் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணால் தான் இது செலக்ட் பண்ண முடியும், ஃப்ரம்மா இல்லை எக்ஸ்ஒயான்னு. ஃபஸ்ட்டு ஃப்ரம்ங்கிறத நான் சொல்கிறேன், ஃப்ரம் ஆர் டூன்னு. அது வந்து இந்த பாயிண்ட்னால் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணலாம், இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கேயே அப்படி சைஸ் வேரியேஷன் ஆகுதுன்னா, நான் வந்து ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த டைமென்ஷன் கொடுத்தனா நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஹரிசாண்டல் ரிலேஷன் மட்டும் கொடுத்தோம்னா ஹரிசாண்டலாக இருக்குது, டைமென்ஷன் மட்டும் வேரி ஆகுது, மூவ் ஆகுது. இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சுக்கணும், அடிச்சிங்கன்னா மூவ் ஆகிடும். இப்போ அதே மூவ் கமெண்ட்டு, மூவ் என்டிட்டிஸு, எதை இப்போ எதை மூவ் பண்ண போகிறோம், ஃபுல்லாக மூவ் பண்ணுவோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. கீப் ரிலேஷன், அதில் உள்ள ரிலேஷன் மாறாமல் இருக்கிறதா கீப் ரிலேஷன் கொடுத்தாச்சு. ஃப்ரம் டூ அப்படின்னா எந்த பாயிண்ட்லேருந்து எது வரைக்கும், இந்த ஃப்ரம் டூ தான் நம்ம முதல்ல பார்த்தோம். இருந்தாலும் இதுலேயும் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு எங்கே மூவ் பண்ணணுமோ அங்கே ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் ஆகிடும், எஸ்கேப் பண்ணிட்டிங்கன்னா மூவ் ஆகிடும், அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மூவில் ஃப்ரம் டூ இருக்கா, ஃப்ரம் டூவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ஒய் பார்த்துக்கோம். எக்ஸ்ஒய்னா என்னென்னா, இப்போ எக்ஸ்ஒய், இப்போ இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே எக்ஸ்ஒய்னா அந்த இடம் ஜீரோ. இது எக்ஸ்ஒய்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இது ஜீரோன்னு அர்த்தம், ஜீரோ கமா ஜீரோன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸில் வந்து மூவ் கொஞ்சம் வேல்யூ கொடுக்கணும்னா, இந்த சைடு ஃபுல்லாக ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸ், எக்ஸ் மைனஸு, ஒய் ப்ளஸ்ஸு, ஒய் மைனஸு. இப்போ என்ன பண்ணுறோம், ப்ளஸில் கொடுக்குறேன், எக்ஸ் ஒரு பத்து கொடுத்தேன்னா இங்கேருந்து கொஞ்சம் எக்ஸில் நகர்ந்துருச்சு பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது பத்து எம்னு அர்த்தம். அடுத்து ஒய்யில் வந்து மேலே கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் மேலே போகும், ஓகேவா, பத்து எம்எம் இந்த இடத்துலேருந்து இங்கே மேலே போயிடுச்சு. அதே கீழே கொடுத்தீங்கன்னா மைனஸ் பத்து கீழே வந்துடும், ஓகே பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ ரிப்பீட்னு இருக்குன்னா சேம் அதே டைமென்ஷனில் அந்த நம்ம வரைஞ்சதுலேருந்து அடுத்து ரிப்பீட் ஆகும், ரிப்பீட் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த மூவ் கமெண்ட்ன்றது அவ்வளோதான், இந்த மூவ் கமெண்டை இப்போ இதோட முடிச்சுக்கலாம். என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.